எப்போதான் இந்த வேக்சின் கண்டுபிடிப்பாங்களோ, இந்த கொரோனா தொல்லை தாங்க முடியல. ஐயோ, வேக்சின் போட்டுக்கிட்டா முதலையாக மாறிடுறாங்களாமா? இந்த மாதிரி நியூஸ் இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் வேக்சினேஷன்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். நான் தான் உங்கள் கவி, வெல்கம் டு டீப்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேக்சினேஷன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொரோனா வேக்சின்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்துட்டு கோவேக்சின், இன்னொன்று கோவிஷீல்டு. இந்த கொரோனா வேக்சின்ஸ் எப்படி நம்ம பாடியில் ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு டெட் வைரஸ் ஆர்கானிசம் நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கானிசம்க்கு எதிராக நம்ம பாடியை இம்யூன் சிஸ்டம் உருவாக்கும். இதுதான் கொரோனா வேக்சினோட ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரிவைவ் அண்ட் ரியாக்டிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொரோனா வேக்சின்ஸ் ரெண்டு டோஸில் அவைலபிள் ஆகுது, ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் செகண்ட் டோஸ். ஃபர்ஸ்ட் டோஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் பில்டப் பண்ணும். செகண்ட் டோஸ் வந்துட்டு அந்த பில்டப் ஆன சிஸ்டத்துக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கும். இது எப்படி இருக்கணும், நம்ம மாட்டணும்னா கூடவே சேர்ந்து நம்ம ஃப்ரெண்டை மாட்டிவிடுவோம்ல, எதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக தானே. அந்த மாதிரி தான் இந்த செகண்ட் டோஸ். அதே நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ட்டு. முதலியாக மாறிடுவீங்க, உங்கள் மைண்ட் வந்துட்டு உங்ககிட்டே இருக்காது, இதெல்லாம் சுத்த போவீங்க. கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி அளவுக்குலாம் இல்லை. கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டோம்னா ஹெட்டேக், ஃபீவர், பாடி பெயின், அந்த ஊசி போட்ட இடத்துல வலி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி சில்ஸ், அதுக்கப்புறம் டிசென்ட்ரி கூட ஆகிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க இதோட சைட் எஃபெக்ட்ஸ். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம என்னமோ காட்ஜிலா, கிங் காங் அந்த மாதிரிலாம் மாற மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கிட்டதோட செகண்ட் டோஸ்க்கு தான் நம்ம பாடி வந்துட்டு ரொம்ப ரியாக்ட் பண்ணும். ஏன்னா ஃபஸ்ட் டோஸ்க்கு வந்துட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு இது என்ன ஆர்கானிசம்னே தெரியாது. ஆனால் செகண்ட் டோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் வந்து நம்ம பாடிக்கு பழக்கப்பட்டிருக்கும், அதனால நம்ம வந்துட்டு இதுக்கு தெரிஞ்சிடும். அதனால இது வந்துட்டு சீக்கிரமாக நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5% பாப்புலேஷன் தான் ஒரு டோஸ் ஆஃப் வேக்சின் போட்டிருக்காங்க. 0.8% பாப்புலேஷன் தான் ரெண்டு டோஸ் போட்டிருக்காங்க. 138 கோடி ஜன மக்களில் 5% எங்கே இருக்குது, 0.8% எங்கே இருக்குது. இந்த ரேட்லேயே போயிட்டு இருந்ததுன்னா 3 வருஷம் 3 மாதம் ஆகுங்களா மொத்த கண்ட்ரிக்கும் வேக்சின் பண்ணி முடிக்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டு வேக்சினும் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது ரெண்டு டோஸ் ஆஃப் வேக்சினும் போட்டிருந்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸில் மாஸ்க் போடாமல் போவேன் அப்படின்லாம் இருக்காதிங்க. பப்ளிக் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என்ன வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா, சீக்கிரம் உங்கள் பக்கத்தில் இருக்க பிஹெச்சிக்கு போயிட்டு, பிஹெச்சினா பப்ளிக் ஹெல்த் சென்டர், அங்கே போயிட்டு நீங்கள் உடனே வேக்சின் போட்டுக்கோங்க. அப்புறம் என்னப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு கொரோனா வைரஸ் வராது.